ஒலிக்கோடன்ஸோட ஒரு பெரிய மால்குள்ள போக போறோம். ஆக்சுவலா அது வந்துட்டு வீட்டுக்கு போற வழி இல்ல. ஹைலைட் அது அபார்ட்மெண்ட்க்கு போறது. சைடு வந்து அபார்ட்மெண்ட்ஸ்க்கு போற வழி. இது மாலுக்கு போறது. இது வந்துட்டு மாலுக்கு போறது. ஹைலைட் மால். ஒரு பயங்கரமான மால் இல்ல பம்மி இது. பெரிய மால். இது என்ட்ரன்ஸ் இல்ல. இது வரைக்கும் நம்ம இதுக்குள்ள போனது இல்ல. இந்த வழியா போனது இல்ல நம்ம. நம்ம பார்க் பண்ணிட்டு அப்படியே கீழ போய் உரைப்பணியாக்கிடுவாங்க நம்மள. அம்மியோட சொந்தக்காரங்க நிக்கிறாங்க பாருங்க. மான் குட்டி நல்லா பாருங்க. பம்மியோட சொந்தக்காரங்க நிக்கிறாங்க. நல்லா இருக்குல்ல ஸ்னோ ஃபேண்டசி. கீழே பாருங்க பயங்கரமா இருக்கு டோய். இத்தனை நாள் இங்க வந்து நம்ம இது பார்க்கவே இல்ல பாருங்க. இது நம்ம பார்க்கவே இல்லல. நேரா ஃபுட் கோர்ட் சாப்பிட்டுட்டு அங்க போயிட்டே இருப்போம். இவனுக்கு ஒரு தடவை ஷூ வாங்குறதுக்கு வந்தோம். ஒரு தடவை என்ன வந்து பாப்பா போஸ்ட் வாங்குறதுக்கு. நல்லா பாருங்க கையில பர்சேஸ்லாம் பண்ணிட்டு பேக தூக்கிட்டு போறா. புது லுக்குக்கு மாற போறடா பாமி. உனக்குதான் உனக்குதான் புது லுக்குக்கு மாற போறீங்கல்ல பமியே. பமி நாளைக்கு பாருங்க வேற லெவல் லுக்குக்கு மாற போறோம். ஓப்போ பில்லு கையில இருக்கா? காசு கொடுத்துட்டில நான் கொடுக்கலப்பா. பமி பமி டார்க் ஹவுஸ் போலாமா இல்ல விஆர் விளையாடலாமா போயிட்டு? விஆர் போலாம். விஆர் வேற லெவல்ல இருக்கும். இந்த அதை விட நீ பயப்படுவ. போலாமா? விஆரே போலாம் ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் டார்க் ஹவுஸ் பண்ண போலாம். மமி யாரையுமே காணும் இல்ல. குறைச்சு நல்லா பேடிக்கின போல அட்வென்ச்சர்னு எது உள்ளது? சேச்சி பேடிக்கும். புரியா? ஆ ஒரு ஆள் இதெல்லாம் எனக்கு அன்னைக்கு தரலப்பம் எனக்கு. எதுக்குன்னா சேஃப்டி பர்பஸ். சேஃப்டி பர்பஸ்னால் நிறைய பேர் போட்ட இது இல்லை அதுக்காக. அப்படிதான் இருக்கும். ஏறு ஏறு மேலே ஏறு. ஆக்சுவலாக செட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி தான் செட் பண்ணுவாங்க. பின்னாடி ஸ்க்ரீனில் தெரியும் மம்மி பம்புறது பயப்படுறது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனில் தெரியும். சொல்லுங்க மம்மி வந்துட்டு ஃபஸ்ட்டு எக்ஸ்பீரியன்ஸ். ஓ பின்னாடியே பார்த்தீங்க அப்படின்னா சவுண்டெல்லாம் வருது பேக்ரவுண்டில். மம்மி அதை காதில் மாட்டிட்டா அப்படின்னா சுத்தமாக கேட்காது. மம்மியோட ட்ரெயின் வந்துட்டு ஆரம்பிச்சிருச்சு. இல்லை இல்லை ரோலர் கோஸ்டர் ஆரம்பிச்சிருச்சு. ஆக்சுவல் ரோலர் கோஸ்டரில் போனால் எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்கும். அதில் பாருங்க ஜாம்பிஸ் எல்லாம் வந்துட்டு இருக்கு. கத்தவும் முடியாது. பமி இங்கே நின்று டான்ஸ் ஆடுறது வெளியேருந்து எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க பாருங்க. ஐயோ ஐயோ பமிங்க மானம் போகுது. அடுத்த ரைடு டெம்பிள் ரன் மாதிரியே இருக்கு பாக்குறதுக்கு. இது இவ்வளவு பயந்தும் கத்த
மாத்தீங்களே பைப்ல. ஐயோ அம்மையங்க கத்துறாவ. இதுதான் ஆக்சுவலா ரொம்ப பயங்கரமா இருக்கு. அதை விட இப்போ எங்கே திரும்பினாலும் அந்த உள்ள அங்கே இருக்கிற ஸ்க்ரீனும் திரும்புது பாருங்க. மேலே பார்க்கவே மாட்டேங்கிறான். மேலே பார்த்தோம்னா மேலே அந்த வானம் தெரியும், வானம் எப்படி இருக்குன்னு தெரியும். ஓ எப்படி நிற்கிறான் பாருங்க ஒருத்தன். ஹாய் ஜாம்பிஸ். ஐயோ பமியோட கப்பலில் ஒருத்தன் ஏறிட்டானே. செத்தாடா பமி. இங்கே பாருங்க பமியோட ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேர் நிற்கிறாங்க இங்கே. Oh my god. தூக்கிட்டாண்ட ரோலர் கோஸ்டர். முடிஞ்சிருச்சு. நல்லா எப்படி இருந்துச்சு? வேற லெவலில் இருந்துச்சுல்ல. சம் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. பார்த்து பார்த்துருங்க. இன்னும் ஏகப்பட்ட பேர் வெளியே நின்று பார்த்தாங்க பமி. ஆ எங்கே ஒருத்தங்க பாருங்க அண்டர் வாட்டருக்குள்ள போலாமா? அதான் எப்படி இருந்துச்சு? செத்துட்டேன். நல்லா தானே. கண்ணு கொஞ்ச நேரத்துக்கு ஒரு மாதிரி தான் இருக்கும், அதுக்கப்புறம் சரியாயிருக்கும். மனசுக்குள்ள இருக்கு. வெளியிலிருந்து யாராச்சும் பார்த்தா அசிங்கமாயிருமேக்சிமம் கண்ட்ரோல் பண்ண வாங்குறது வேற லெவல் எக்ஸ்பீரியன்ஸ். பயங்கரமா இருக்குல்ல. கரெக்டாக நம்ம ஒரிஜினல் ரோலர் கோஸ்டரில் போகிறப்போ வயிறு ஒரு மாதிரி குப்பு தவுல கீழே இறங்குறப்ப அதே ஃபீலு. செகண்ட் டைம் போட்டது சூப்பராக இருந்துச்சுல்ல. ஃபஸ்ட்டை விட அந்த டெபிள் தூக்கின உடனே உயிரே போயிடுச்சிடா நினச்சேன். அப்படியே பார்த்துட்டேன். ஐயோ ஆமாம், நீ மேலே ஏறி பார்த்து மேலே பார்த்தியே குட்டியாக நீ குழு மாதிரி இருந்த. ஸோ இங்கே ஃபுட்டு வந்துட்டு ஆர்டர் பண்ணிட்டு இங்கே உட்காந்துட்டு இருக்கோம். பமியோட பேக் இங்கே இருக்குது. ஆக்சுவலாக நான் வந்துட்டு நான் பயங்கர ஆவலாக காத்துக்கிட்டு இருக்கேன் பமியோட நியூ லுக்கை பார்க்குறதுக்கு. அநேகமாக நாளைக்கு அந்த ட்ரெஸ்ஸை போடுவோம்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக வந்துட்டு அந்த விலாக் வந்துட்டு வரும். ஒரு வேற லெவல் லுக்கு, ஒரு நியூ லுக்கில் வந்து தலை மாற போகிறோம். தலை பயங்கரமான லுக்கில் மாற போகிறீங்க. பயங்கர மாடர்ன் வேற லெவல் லுக்கு. நான் அந்த பொண்ணை போட்டிருக்கல அந்த மாதிரி ட்ரெஸ் வரும்னு நினைக்கிறேன். உண்மை ட்ரெஸ் தானே. சரி நாளைக்கு பார்ப்போம். அங்கே பார்த்தியா பின்னாடி இமாமுன் குழந்தைங்க பினாமி இல்லை இமாமுன் குழந்தைங்களுக்கான ஒரு கஃபே. குழந்தைங்களோட அந்த பால் டைப்பர் ஸ்டேஷன் இதெல்லாமே இருக்குமாமா. பரவாயில்ல இந்த விஷயம். ஐராவை கொண்டு வந்தோம்னா ஐராவை அவங்க கொண்டு போய் உட்கார சாப்பாடு வச்சுக்கலாம். நம்ம அங்கே போய் வாங்கணும். அங்கே போய் வாங்கணும். உள்ளே சும்மா போய் பார்ப்போம். என்ன இருக்குன்னு குழந்தை இல்லாமல் அங்கே அலோவ் பண்ண மாட்டேன். ஆமாங்க. சரி போய் பார்ப்போம். ஸோ இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம புக் பண்ண இல்லை ஆர்டர் பண்ண ஃபுட்டு ஃப்ளைட். ஓகே ஆரம்பிக்கலாமா? அதெல்லாம் ரீசெண்டாக நம்ம கொஞ்ச நாளாக வெறும் சாப்பாடு 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 மட்டும்தான் சாப்பிட்டுக்கிட்டே கிடக்குறோம். ஆனாலும் நான் குண்டாக மாட்டேங்கிற மாதிரியில். ஆமாம் நல்லா இருக்காது. இது கபாப் தானே? இது செமையாக இருக்குது. ஓகே ஆரம்பிப்போம். நாங்கள் வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைம் குழம்பு இல்லாமல் சாப்பிட்றோம். இதுக்கு ஆல்டர்னேட்டிவ் என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி ஒரு சிக்கன் பீஸை பிச்சு வச்சுக்கிட்டு அப்படியே பார்த்தீங்க அப்படின்னா இப்படி சுருட்டி அப்படியே மைனஸில் ஒரு முக்கு, அதுக்கப்புறம் இந்த க்ரீன் சட்னியில் ஒரு முக்கு அப்படியே தூக்கி வாயில் போட்டுடணும். வாயில் போட்டு மென்னுன்னு வச்சோன்னே வேறு லெவலில் இருக்குது. ஏதோ மால்குள்ளே துணைஞ்சு போன மாதிரியே நின்று ஜூஸ் குடிச்சிட்ருக்கா பார்த்தீங்களா? போதும் வாங்க. நல்லா இருந்துச்சா? நல்லா இருந்துச்சா? நான் ஃபஸ்ட்லேருந்து இங்கே தான் நின்றுருக்கேன். நீ தான் அங்கே நின்றுட்டு இருந்த. ஆக மொத்தம் பயங்கர ஜாலியாக இருக்கீங்க. இப்போ தான் சளி எல்லாம் சரியாக இருக்குது. திருப்பியும் வந்துட்டு இதை குடித்து காய்ச்சல் தான் வந்துட போகுது. சரி குடிச்சிட்டு வா, நான் கீழே காரில் வெயிட் பண்ணுறேன். சரியா? அநேகமாக இன்னும் ஒரு மணி நேரம் ஆகும்னு நினைக்கிறேன் முடியறதுக்கு. ஏன் டயர்ல சிக்கன நாய் மாதிரி கத்துற? டார்க் ஹவுஸ் குள்ள போலாமா? போ முன்னாடி போ போ போய் டிக்கெட் வாங்கி நின்று போ. நான் வரேன்.
பயப்பட மாட்டே இல்லை நீ தான் தலை உள்ள வந்து உங்க தலைன்னு பேர் வச்சிருக்கேன். ஃபஸ்ட்டு இன்னும் அனுப்பி அடி வாங்க வைக்கணும், பின்னாடி நான் சேஃபாக ஒரு ஏட்ட பார்த்தாலே பயமா இருக்கே. போ 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 வா வா மேல இங்க மாதிரி யாரும் உட்காந்துட்டு இருக்காங்க. நம்ம மேல எதுவும் தப்புன்னு ஒழுங்காம இருந்தா சரி. நீ ஏன் இப்படி ஓட்டிட்டு வர? உள்ள போட சீக்கிரம் போ போடி. பொணங்கள் இப்படி படுக்க வச்சிருக்காங்க பாமி, அங்க ஒரு கை துறவு வேலையில இல்ல. ஆக்சுவலா நான் பயந்துட்டேன். பணத்தை படுக்க வச்சிருக்காங்க பாமி, ஐயோ பணம் எந்திரிக்குது. பாமி சீக்கிரம் நல்ல பிரிட்ஜ் ஆடுது. போ 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 நட. போய இந்த அளவுக்கு பயம் உனக்கு? நம்ம ஃபுல்லா இப்ப இருட்டுல போயிருந்தா என்ன ஆயிருக்கு? நான்லாம் பயப்படல, நான் ஒரு சில இடத்துல பயந்தேன். எதுக்குன்னா அந்த காத்து தலையில பட்டுச்சு அப்ப பயந்தேன். ஏன்னா நீ அந்த அளவுக்கு ஹைட்டா இல்ல. இந்த காடு நம்மளே தூக்கிட்டு வந்துட்டோம் டி. தெரியலையே வந்துட்டோம் வா போலாம். குளோசெல்லாம் போட்டு எங்க போறீங்க இப்போ? ஜஸ்ட் ஒரு 2 கிலோமீட்டர்ஸ். ஓகே எப்படி இருக்கு சுயலோட நியூ கூலர்ஸ் சொல்லுங்க. சமையா இருக்குல்ல? இருக்கும், நல்லா இருக்கு. இருக்கணும். ஸோ மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. யாருமே கமெண்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க, லைக் பண்ண மாட்டேங்கிறீங்க, பார்க்கவே மாட்டேங்கிறீங்க. அதான் உண்மை, பார்க்க மாட்டேங்கிறீங்க. அதான் உண்மை. பாருங்க வீடியோஸ் ஷேர் பண்ணுங்க, அப்போதானே எங்களுக்கும் நல்ல நல்ல வீடியோஸ்லாம் எடுக்கிறதுக்கு தோணும். ஸோ மறக்காம வந்துட்டு லைக் பண்ணுங்க. ஓகேவா? இப்போ எங்க போறோம்? இதோட முடிச்சுக்கிறோம். நாளைக்கு வந்துட்டு வேற ஒரு வேற லெவல் வீடியோவோட உங்களை வந்து மீட் பண்றோம். பாய். இங்கே கேமரா. பாய் பாய்.